ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் செல்வம். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பி அப்படின்னா ரைஸ் புல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைஸ் புல்லிங் அப்படிங்கிறது வந்து வேற ஒன்றும் கிடையாது, கோவிலில் இருக்கக்கூடிய கலசம் இருக்கு பார்த்தீங்களா, அதைத்தான் வந்து ரைஸ் புல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோவில் கலசத்தை வச்சு நம்ம சுற்றி வந்து அரிசியை போட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த சக்தியால் இழுத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்காக அது வந்து உண்மையே கிடையாது, அது வந்து ஒரு ஃபேக்கான நியூஸ் தான். அதுக்கு பின்னாடி வந்து சயின்ஸ் தான் இருக்குது. அந்த கலசத்தில் வந்து என்ன ரகசியம் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சதுரங்க வேட்டை அப்படின்னு சொல்ற ஒரு படத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலசத்தை வச்சு சுத்தி அரிசியை போடுவாங்க. அது அரிசியை போட்டோன்னே அது வந்து இழுக்கிற மாதிரி ஒரு சீன்ல காட்டுவாங்க. அது வந்து பேசிக்கா உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அது வந்து ரியல் லைஃப்லயும் வந்து அது உண்மையாவே கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல கூட காட்டுவாங்க மேக்னெட்டிக்கை சுத்தி தடவுறது அந்த மாதிரி அதை இழுக்கிறதெல்லாம் காட்டுவாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த ஏமாத்து வேலை. அது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மழைலாம் பெய்யும் பார்த்தீங்களா, முன்னோர்கள் காலத்துல வந்து மழை பெய்யும், அப்புறம் வந்து புயல் வரும். ஸோ இப்பவும் வருது. ஆனால் முன்னோர்கள் காலத்துல வந்து ரொம்பவே அதிகமாக வந்து அந்த பயிர்களெல்லாம் சேதப்படுத்தும். அக்ரிகல்ச்சர் லேண்டில் இருக்கக்கூடிய பயிர்களெல்லாம் வந்து ரொம்பவே சேதப்படுத்தும். அது வந்து மழை தண்ணியாக தங்கி நின்றுட்டு அப்படின்னா, அதாவது போக வழி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த வயல்லாம் ரொம்ப அழுகி போயிடும். அந்த பயிர்லாம் வந்து மக்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு உதவவே உதவாது. அப்படி ரொம்ப அழுகி போயிடுச்சு அப்படின்னா ரொம்பவே ஒரு விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப இழப்பு. அதனால அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரொம்பவே ஹைட்டாக இருக்கிற இடத்துல வந்து இந்த பயிர்கள்லாம் நம்ம வச்சு வளர்க்கணும் அப்படின்னு வந்து முடிவெடுத்தாங்க. அதுக்கு அவங்க வந்து முடிவெடுத்த இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிலோட அந்த கலசம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல தான் வச்சு அவங்க வளர்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆனா வந்து மத்தவங்க வீட்டுலாம் வளர்க்க முடியாது. பட் அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவிலோட கலசத்துல வந்து அவங்க வந்து அந்த பயிர்கள்லாம் வச்சு அதில் வளர்க்க ஆரம்பித்தாங்க. அங்கே வச்சு அது வந்து அறுவடை பண்ணாங்க. முன்னோர்கள் காலத்தில் அதுதான் நடந்த ஒரு விஷயம். ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிவாரணம் வந்து கேட்குறாங்க கவர்மெண்ட்டுக்கிட்ட, அது வந்து கொடுக்கறது இல்லை கவர்மெண்ட். ஸோ அதனால் அவங்க போராடுறாங்க, தற்கொலை பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக நம்ம விவசாயிகள்லாம் பண்ணுற விதைகள்லாம் என்ன விதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்ரிட் விதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து கெமிக்கல், பேசிக்காக அது ஃபுல்லாமே கெமிக்கல் தான். சீக்கிரம் அது வந்து விளைஞ்சிரும். அறுவடை வந்து ஒரு வருஷத்தில் பண்ணக்கூடிய அறுவடை வந்து 6 மாதத்தில் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு விதை தான் இப்போ நம்ம விவசாயிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஏன்னா அது வந்து சோறு தட்டுப்பாடு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கவர்மெண்ட்டே அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த அது வந்து அந்த கலசத்தில் வச்சது வந்து முழுக்க முழுக்க இயற்கையான வந்து விதைகள்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. அதுக்காக தான் சின்ன சின்ன கோவில்லாம் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் வந்து கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துவாங்க. அது எதுக்காக நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழைய பயிர் எடுத்துட்டு புது பயிர் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எல்லா ஊர்லேயுமே நடத்துவாங்க. சில பெரிய பெரிய கோவில்லாம் பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் கோவிலாக இருக்கட்டும், இல்லை முருகன் கோவிலாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி கோவிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே வந்து அந்த பயிர்கள்லாம் எடுத்துட்டு 16 வருஷத்துக்கு ஒரு தடவை, எத்தனையோ வருஷம் சொல்லுவாங்க பட் 16 வருஷம் அப்படி தான் நினைக்கிறேன், 16 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நிறைய வந்து பயிரை வந்து அதில் வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எடுப்பாங்க. ஸோ அதை தான் வந்து மக்கள் நம்பிட்டு இருக்காங்க, அதை தெய்வமாக கும்பிட்றாங்க. ஆனால் சதுரங்க வேட்டை படத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஓதுறது வந்து அப்படி, அதாவது மந்திர வார்த்தைலாம் சொல்லுவாங்களே, அந்த மந்திர வார்த்தை வந்து நேராக மேலே போய் அடையும், அப்புறம் வந்து இடி மின்னலாம் தாக்கி வந்து சக்தியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறது வந்து பேசிக்காக அது வந்து ஒரு பொய்யான விஷயம் தான். அதில் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து அக்ரிகல்ச்சருக்காக தான் அந்த கலசத்தை வந்து பயன்படுத்தினாங்க. அதுக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த கலசத்து மேலே போயிட்டு அதை மாற்றுறது அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து பழசாயிடுச்சு அப்படின்னா புதுசாக மாற்றுறது. அங்கே வந்து அந்த விதையை வச்சு அதில் கட்டியிருப்பாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. கோவிலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த துணியை வச்சு கட்டியிருப்பாங்க. அது எதுக்காக கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உள்ள வந்து இந்த மாதிரி பயிர் தான் இருக்கும். நீங்கள் வந்து மற்ற விஷயங்களை நம்பாதீங்க. ஏன் எதுக்கு இது எதுக்காக வந்து நம்ம முன்னோர்கள் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே அதாவது சாப்பாட்டுக்கு யாருமே பஞ்சம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் வச்சாங்க. மற்றபடி எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. இப்பவும் நம்ம அக்ரிகல்ச்சரை காக்க வேண்டியது நம்மளோட கடமை தான். ஏன்னா விவசாயிகள்லாம் இப்போ போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம டார்க்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.